இந்த ப்ராஜெக்டுக்கு பேர் சேஃப்டி ஃபுட்போர்ட் ட்ராவல் அப்படின்னு பேர். பெரும்பாலும் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மாணவர்களும் சரி சிறுவர்களும் சரி படியில் நின்றபடியே பயணம் செய்கிறாங்க. அது ரொம்ப விபத்துக்குரிய விஷயங்கள், நிறைய விபத்துகள் நடந்துட்டுருக்கு. ஆனாலும் கண்டக்டர் டிரைவர் வந்து எவ்வளவு அவங்களுடைய கவனத்தில் மீறிடுது. அந்தமாரி உள்ள இதுக்கு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு மெக்கானிசம் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதனுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், அந்த நம்ம ஃபுட் போர்டில் ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் அப்படிங்கிற மாரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது யாராவது ஒரு மாணவன் அந்த படியில் நின்னாலும் அந்த ப்ரெஷர் சுவிட்ச் ஆக்டிவேட் ஆகி டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு பஸ்ஸர் அலாரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பஸ்ஸர் உள்ள இருக்கிறது அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரெஷர் சுவிட்ச்னு பேர். அப்போ அந்த டிரைவர் உடனே யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அது உள்ள பேசஞ்சர்ஸுக்கும் அது வந்து நமக்கு கேட்கும். பேசஞ்சர்ஸும் உள்ளே வாங்க அப்படின்னு மாணவர்களை கொஞ்சம் அன்போடு சொல்லுவாங்க. அப்படி செய்யும் போது நம்ம இந்தமாரி விபத்தை தடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு நபர் வந்து ஏறுறாரு, ஏறி இந்த இடத்துல ஃபுட்போலில் நிற்கிறாரு அப்படின்னா உடனே அது பஸ்ஸர் அடிக்கும். அந்த பஸ்ஸர் அடிச்சதுன்னா அந்த டிரைவரு அது உடனே அலர்ட் பண்ணிடுவார். இதுக்கு வந்து ஒரு 9 வோல்ட் நம்ம ஒர்க்கிங் வோல்ட்டாக வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் மூலமாக இயங்குறதுனால இது நம்மளுக்கு ரொம்ப நாள் வீணாக போகாமல் இருக்கும். அதே நேரத்தில் டிரைவருக்கும் கேட்கும், பேசஞ்சர்ஸும் கேட்கறதுனால ரெண்டு பேரையும் அலர்ட் பண்ணுறதுனால மாணவர்கள் அந்த சத்தமே பொறுக்காமல் பேசஞ்சர் சத்தம் போடுறதுனால மேலே வந்து விபத்தின்றி பயணம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறையை நம்ம பஸ்லெலாம் பயன்படுத்துகிறோம்னா எல்லா விபத்துகளையும் இதுபோல் படியில் நின்று செல்லக்கூடிய விபத்துக்களை தவிர்க்கலாம்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.